பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யமுனா, கேஸ் ஃபைல் எடுத்து வர சொன்னேன், என்னாச்சு? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சார், இதோ வரேன் சார். மேடம், டாக்டர், அவர் இப்ப நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். டாக்டர், அவங்க கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவங்க என்ன வீட்டுக்கா கூட்டிட்டு போறாங்க? நாங்க ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க சார், எதுவா இருந்தாலும் டிஸ்சார்ஜ் மாதிரியா ஃபில் பண்ணி சைன் பண்ணிடுங்க. அப்படியே அவங்க வைஃப் கிட்டயும் ஒரு சைன் பண்ணிட சொல்லுங்க. டாக்டர், அவங்க கிட்ட எதுக்கு சைன்லாம்? அவனை இப்போ போலீஸ் கஸ்டடியில் வைக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எதுனாலும் நாங்க தான் பொறுப்பு. சார், அப்படி இல்லை சார், எதுவா இருந்தாலும் எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பேஷண்ட், அதனால ரிலேட்டிவ்ஸோட சைன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆப்ரேஷனுக்கு அவங்க ஒய்ஃப் தான் சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் சைன் பண்ணி தான் சார் ஆகணும். அவங்களே வந்துட்டாங்க, அவங்ககிட்டயே வாங்கிக்கங்க. நர்ஸ் கொடுங்க, கொடுங்க. இங்க பாருமா, அவனை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால நாங்க இங்க கஸ்டடி கொண்டு போறோம். ஃபார்மாலிட்டிக்கு உன்னோட சைனும் கேக்குறாங்க. இந்தாங்க, இதுல ஒரு சைன் போடுங்க. என்னம்மா யோசிக்கிற? சைனை போடு. நான் ஒன்னும் புது விஷயத்த சொல்லலையே. கோர்ட்ல இருந்து அவன் வெளியில வரும்போது அவனுக்கு எதுவும் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் அவனை எப்பவோ கஸ்டடியில் எடுத்திருப்போம். இந்தாமா. சொன்ன மாதிரியே சைன் வாங்கியாச்சு. இப்ப நான் கூட்டிட்டு போலாம்ல? ஓகே, தாராளமா கூட்டிட்டு வரீங்க. கேட்டு போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. அர்ஜுன். மா, அர்ஜுன், நீ எதுக்கும் கவலைப்படாதரா. எதுனாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். எப்படியாவது உன்னை நாங்க வெளியில கொண்டு வந்துருவோம். சரிமா. அர்ஜுன், பிளீஸ் அழாதீங்கம்மா. மேடம், போது எந்திரிங்க, நாங்க கூட்டிட்டு போனோம், டைம் ஆச்சு. அர்ஜுன்,
ஒரு நிமிஷம். என்னம்மா? இங்க செண்பகவல்லி மேடமோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அட என்னம்மா, நீ செண்பகவல்லி மேடம் வீட்டு வாசல இருந்துட்டு அவங்க அட்ரஸ் கேக்குறியம்மா? இதம்மா அவங்க வீடு. ஓ இதானா? ஆமாம்மா. ஓகேண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. யாரா இருக்கும்? யார் நீங்க? என்ன வேணும்? என் பேரு யமுனா, மலர பாக்கணும். மலர், என்ன தெரியுதா உனக்கு? இல்ல, எனக்கு தெரியல. ஆனா எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. ஏய் மலர், நான் தான் யமுனா. நடராஜன் ஸ்ட்ரீட்ல நீங்க இருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்தனே, பிடி சாரோட பொண்ணு யமுனா, ஞாபகம் இல்லையா? யமுனா, நீயா? நீ எப்படி இங்க? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி வா, உள்ள வா. வா உக்கார். யமுனா, உனக்கு எப்படி நான் இங்க இருக்கேன்னு தெரியும். நீ எப்படி இங்க வந்த? இன்னைக்கு நான் உன்ன பார்த்தேன் மலர். என்ன பாத்தியா? ஆமா மலர், இன்னைக்கு நீ லாயர் திவாகர் சார பாக்க அவர் ஆபீஸ்க்கு வந்திருந்தல்ல, அங்கதான் நான் உன்ன பார்த்தேன். நான் அவர்கிட்ட தான் ஜூனியரா வர்க் பண்றேன். நீ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கேன்னு தான் நான் நினைச்சுகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ அங்க வந்து அவர்கிட்ட உன் பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுகும் போதுதான் நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு நானே புரிஞ்சுகிட்டேன். நீங்க புரிஞ்சுகிட்டு என்னங்க ஆக போகுது? புரிஞ்சுக்க வேண்டிய லாயர் புரிஞ்சுக்கவே இல்லையே. அர்ஜுனுக்காக வாதாட வரமாட்டேன்னு கையில கழுவிட்டாரு. ஒரு நல்லவனை காப்பாத்துறதுக்கு பயன்படாத படிப்பு எதுக்குங்க? அப்புறம் எதுக்கு அவர் அந்த வக்கீல் தொழிலுக்கு வந்தாரு? நீங்க அவர்கிட்ட தானே வேலை பாக்குறீங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவர் அர்ஜுனுக்காக வாதாட சொல்லிருக்கலாம்ல. டேய் விட்ரா, அவரு முடியாதுன்னு சொன்னதுக்கு இவன் என்னடா பண்ணுவா? யமுனா, அவன் ஏதோ தெரியாம கேட்டுட்டான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இல்ல மலர், அவரு கேக்குறதும் நியாயம்தான். அவர் அப்படிதான் மலர், உனக்காக நானும் இந்த கேஸை எடுத்து நடத்த சொல்லி எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன். ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிற கேஸ் தான் எடுப்பாரு. உன் கேஸ்ல எல்லா ஆதாரமும் அவருக்கு எதிரா இருக்கிறதுனாலதான் அவர் இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நீ கஷ்டத்துல இருக்கேன்னு தெரிஞ்ச நிமிஷத்துல இருந்து உனக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நீ ஏதோ கவலைப்படாத மலர், உனக்கு பக்க பலமா நான் உன் கூட இருக்கேன். அவர் இந்த கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு லாயர் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட உன் ஹஸ்பண்டோட கேஸ எடுத்து நடத்த சொல்லி சொல்லலாம். இவரை விட அவரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, ரொம்ப நல்லவரும் கூட. ஆக்சுவலா இவர்கிட்ட ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட தான் ஜூனியரா சேரணும்னு இருந்தேன். ஆனா முடியல. அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நான் கேட்டா அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் இந்த கேஸை எடுத்து நடத்தினா கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட வெளியில கொண்டு வந்துடலாம். உன் ஹஸ்பண்ட் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா அவர் நிச்சயம் காப்பாத்துவாரு. யமுனா, சத்தியமா என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்லடி. அர்ஜுன் ரொம்ப நல்லவ, அண்ணா அத எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். மலர், நீ இவ்ளோ தூரம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. உன் ஹஸ்பண்ட் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நம்புறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நீ எப்பவும் துணை போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் யமுனா. என்ன பண்றதுன்னு திக்கு தசை தெரியாம தவிச்சு போய் அந்த கடவுள் கிட்ட ஏதாவது ஒரு வழி காட்டுன்னு வேண்டிட்டு இருந்தேன். அவரே நேர்ல வந்த மாதிரி நான் எதிர்பார்க்காத நேரத்துல நீ வந்து உதவி பண்றேன்னு சொல்லிருக்க. எது? முதல் கேஸா? ஆமா மேடம். நான் இத்தனை நாள் ஒரு ஜூனியரா தான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாத்தீங்களாமா, இதுதான் முதல் கேஸா. பெரிய சீனியர் லாயருங்களே, இந்த தொழிலேயே வருஷ கணக்கா ஊறி போனவங்களே ஒரு மர்டர் கேஸ ஹேண்டில் பண்றதுக்கு திணறுவாங்க.
இதுல இந்த பொண்ணுக்கு இதுதான் முதல் கேஸ். என்ன நடக்கும்னு நான் சொல்லிதான் தெரியணுமா? அத்தை, துர்கா சொல்ற மாதிரி இவளுக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா திறமையும் இந்த கேஸ்ல எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கையும் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ்ல யமுனா ஜெயிச்சிருவா அத்தை. மலர், நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காத. எனக்குமே துர்கா சொல்றதுதான் சரின்னு தோணுது. திறமை மட்டுமே ஒரு கேஸ ஜெயிக்கிறதுக்கு போதும்னு நினைக்காதம்மா. திறமைய தாண்டி அனுபவம் ஒன்னு தேவை. அதுவும் எல்லா ஆதாரமும் எதிராக இருக்கிற நம்மளோட கேஸ்ல அனுபவம் இருந்தாதாமா முடியும். இது ஒன்னும் பரீட்சை இல்லம்மா. இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை எழுதி பாஸ் பண்றதுக்கு. இது நம்ம அர்ஜுனோட வாழ்க்கை. இந்த கேஸ்ல மட்டும் தோத்துட்டோனா என் பையனோட வாழ்க்கையே போயிடுமா. இந்த பொண்ண நம்பி என் பையனோட எதிர்காலத்தை என்னால பணைய வைக்க முடியாதுமா. விடு, பாத்துக்கலாம். நான் இன்னொரு லாயர் கிட்டயும் பேசியிருக்கேன், அவரு என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். மலர், பரவாயில்ல விடு, அவங்களோட பயமும் நியாயம் தானே. யாரா இருந்தாலும் இந்த மாதிரிதான் யோசிப்பாங்க. அதான் வேற யாரோ லாயர் கிட்ட பேசிருக்கேன்னு சொல்றாங்கல்ல, என்னை விட சீனியர் லாயர்னு வேற சொல்றாங்க. அவரே இந்த கேஸ் எடுத்து நடத்தட்டும். அப்படி இல்லை யமுனா, இது வெறும் அனுபவத்தையும் திறமையும் மட்டுமே வச்சு நீதான் இந்த கேஸ் எடுத்து நடத்தணும்னு நான் முடிவு பண்ணல. யாருமே எங்களுக்காக இந்த கேஸ நடத்துறதுக்கு முன் வராதப்போ நீதான் இந்த கேஸ நான் எடுத்து நடத்துறேன்னு நம்பிக்கையா சொன்ன. அந்த நம்பிக்கை தான் நீ இந்த கேஸ எடுத்து நடத்தணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு காரணம். அத்தை, நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஒரு வக்கீல் கிட்ட பேசிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவரே கூட பாத்துட்டு சொல்றேன்னு தானே சொல்லிருக்காரு. கண்டிப்பா இந்த கேஸ எடுத்து நடத்துறேன், ஜெயிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அத்தை. அவரை நம்பி இந்த கேஸ கொடுக்க யோசிக்காத நீங்க நம்மளோட இக்கட்டான சூழ்நிலையிலயும் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தையும் புரிஞ்சுகிட்டு நமக்காக வந்திருக்கிற யமுனா கிட்ட இந்த கேஸ கொடுக்கறதுக்கு யோசிக்கிறீங்களா? அத்தை, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா லாயருமே நம்ம அர்ஜுன் தான் அந்த தப்ப பண்ணிருப்பாருன்னு ஒரு சந்தேக பார்வையோடவே நம்மள பாக்குறாங்க. நமக்காக வாதாட போற வக்கீலுங்களே நம்ம அர்ஜுனை நம்பலன்னா கோர்ட்ல ஜட்ஜ் எப்படி அத்தை நம்புவாங்க? ஆனா இவ என் ஃப்ரெண்ட் அத்தை. நான் சொல்லாமலேயே என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம அர்ஜுன் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நம்பி இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன்னு சொல்றா. இவளை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அத்தை, ப்ளீஸ். அத்தை, எனக்கு என்னமோ தங்கச்சிமா சொல்றது கரெக்டுன்ற மாதிரி தான் படுது. அனுபவம் உள்ள எத்தனையோ லாயருங்க தோக்கவும் செய்யறாங்க, திறமை உள்ள எத்தனையோ லாயருங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. எதையுமே நாம முடிவு பண்ண முடியாதுல்ல அத்தை. இல்ல, எனக்கு இந்த பொண்ணு இந்த கேஸ் எடுத்து நடத்த கூடாதுன்னெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா என் பிள்ளைய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. உங்க பயமும் பரிதவிப்பும் எனக்கு புரியுது மேடம். இது என்னோட முதல் கேஸ்ங்கிறதுனால எனக்கு அனுபவம் இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த அனுபவத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும்ல. ஐயோ, இந்த கேள்விக்கு இன்னும் எத்தனை தடவை இன்னும் எத்தனை பேருக்கு தான் பதில் சொல்றது? சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அர்ஜுன், ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்காக தானே யமுனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா? ப்ளீஸ், அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவளோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு.
மலர், பரவாயில்ல இரு, நான் பேசிக்கிறேன். அர்ஜுன், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு இந்த கேஸ் ஹிஸ்டரியில படிச்சோம். மலர் சொல்லியும் என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா எக்ஸாக்டா இதுதான் நடந்ததுன்னு நீங்க உங்க வாயால சொல்லும் போதுதான் என்னால ஒரு முடிவுக்கே வர முடியும். எப்பவுமே ஒரு விஷயத்த கேள்விப்பட்டவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட சம்பந்தப்பட்டவங்க சொல்லும் போதுதான் அதுல இருக்கிற உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நடந்ததை பத்தி நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் போதுதான் அதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் மறைஞ்சிருந்தா கூட ஞாபகத்துக்கு வரும். சொல்லுங்க, என்ன நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அத நான் சொல்றேன். ஏ அர்ஜுன், நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஐ மீன், உங்க வீட்டு பக்கம் யாராவது ஆள் நடமாட்டம் பார்த்த மாதிரி? வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடினா, அதுக்கு முன்னாடி நான் கடைக்கு போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். அப்புறம் வர வழியில பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி என்ன நிப்பாட்டி பேசினாரு. செக்யூரிட்டியா? அவர் என்ன பேசினாரு உங்ககிட்ட? இல்ல, அப்ப நான் ஹெவியா ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்ததுனால அவர் என்ன பேசினார்னு ஞாபகம் இல்ல. சரி, அந்த செக்யூரிட்டி உங்ககிட்ட அதுக்கு முன்னாடி பேசிருக்காரா? உங்களுக்கு எப்படி பழக்கம்? எப்பவாவது என்ன பாக்கும்போது என்கிட்ட பேசுவாரு. அடிக்கடி என்கிட்ட ஏதாச்சும் காசு கேட்பாரு. நானும் அவருக்கு காசு கொடுப்பேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் அங்கதான் இருந்திருக்காரு. மேபி உங்களை பார்த்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த கொலகாரனியை அவர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மலர், கண்டிப்பா அந்த செக்யூரிட்டியை பார்த்து விசாரிச்சா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்கு. வா போலாம். அர்ஜுன், மலர், நீ தைரியமா இரு. கண்டிப்பா உன்னை நாங்க ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். நீ மனச தளர விட்டுறாத, நம்பிக்கையோட இரு, சரியா? மலர், மிஸ் யூ மலர். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ இல்லாம எனக்கு என்னமோ என்னமோ மாதிரி இருக்கு. டைம் ஆயிடுச்சு, பேசினது போதும், கிளம்புங்க. தம்பி வாங்க. கண்டிப்பா அவர் மூலமா நம்ம அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ சொல்றத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பெரிய விஷயம் பண்ணிருக்கம்மா. அத்தை, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல. இது எல்லாமே யமுனாவால தான். அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான எந்த வழியுமே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது
அர்ஜுன் கிட்ட இருந்தே அவனை காப்பாத்துறதுக்கான ஒரு வழிய கண்டுபிடிச்சதே நம்ம யமுனாதா. அம்மா யமுனா, காலையில நீ இந்த கேஸ எடுத்து நடத்துறன்னு சொன்னப்ப கூட நாங்க யாருமே உன்னை முழுசா நம்பி இந்த கேஸ ஒப்படைக்கல. மலர் சொன்னாலேங்கிறதுக்காக தான் இந்த கேஸ உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன். ஆனா உன்னை நம்பி மலர் எதுக்காக இந்த கேஸ கொடுத்திருக்கான்னு இப்ப நீ நிரூபிச்சு காட்டிட்டம்மா. எல்லா ஆதாரமும் என் பிள்ளைக்கு எதிரா இருக்கும் போதும் தைரியமா நீ இந்த கேஸ எடுத்து நடத்துறன்னு வந்தது மட்டும் இல்லாம வந்த சில மணி நேரத்திலேயே ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ பண்ணிருக்க. உன் மேல இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுமா. உங்க நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது. ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஒரே ஒரு நிமிஷம், இத வரேன். துர்கா, என்னமா சொன்னீங்க? இப்ப சொல்ல, யமுனாவால என்ன பண்ண முடியும்? கேட்டல அவங்களால என்ன பண்ண முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்க. அதுக்குதான் வாய் இருக்கிறதுனால யார் எப்படின்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசக்கூடாதுங்கிறது. அவங்கள விடுங்கண்ண, நீங்க கொஞ்சம் வாங்களேன், உங்ககிட்ட பேசுவோம். போலாம். சொல்லு தங்கச்சிமா. அண்ணா, இன்னைக்கு நைட்டு அந்த செக்யூரிட்டியை நாங்கள் விசாரிக்கும் போது நீங்க அத மாடியில் நின்று ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு. அர்ஜுனை காப்பாத்துறதுக்கு அதுவே நமக்கு ஒரு முக்கியமான ப்ரூஃபா கூட அமையலாம். அவங்க வைஃப் பேசினதை பார்த்தா அவர் எப்போ வேணாலும் பின்வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் சொல்லும் போதே அதை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டா நமக்கு நல்லதுன்னு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்படி இருக்கும் போது உனக்கும் நான் கொடுக்கறது தானம்மா முறை. அதுவும் இல்லாம இத நான் ரொம்ப சந்தோஷமா கொடுக்கறேம்மா. ஏன்னா இந்த கேஸ நீ கையில எடுத்த அன்னைக்கே ஒரு திருப்தி தர மாதிரி ஒரு வேலையை நீ பண்ணிருக்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா என் புள்ள எப்படியும் வெளியில வந்துருவான்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சுமா. அதுக்காக தான் இந்த பணம். இத ஒரு அட்வான்ஸா வச்சுக்கமா. என் புள்ள மட்டும் வெளியில வரட்டும், நீ என்ன கேட்டாலும், ஏன் என் சொத்தையே நீ எழுதி கேட்டாலும் நான் அதை உனக்கு தர தயாரா இருக்கேம்மா. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளவும் பண்ணது இந்த பணத்துக்காக இல்ல, என் ஃப்ரெண்ட் மலருக்காக தான். என் ஃப்ரெண்ட் மலர இதுக்கப்புறம் எப்ப பாப்போன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்த எனக்கு அவளை திரும்ப பார்க்கும் போது ஒரு பிரச்சனையோட தான் பார்த்தேன். அவ எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவ கண் கலங்கி ஒரு பெரிய கஷ்டத்தோட தான் பார்த்தேன். என்னால மலர அப்படி பார்க்கவே முடியல. அவ அக்காவுக்காக எதையும் செய்வான்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்களையும் தாண்டி ஒருத்தருக்காக அவ என்ன வேணும்னாலும் செய்வான்னு நேத்துதான் நான் பார்த்தேன். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு லாயர் கால விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் மலர் அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு. உங்க பையனுக்காக இவ என்ன வேணாலும் செய்வானா, நான் இவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் மேடம். நீங்க எனக்கு கொடுக்கிற பணத்தை விட மலர் ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ரொம்ப பெருசு மேடம். யமுனா, நீ ஒண்ணும் பயப்படாத, நான் உடனே வரேன். Thank you.
ஏய், எங்க நீ தப்பிச்சு போக முடியாது, இன்னைக்கு நீ பண்ணலாம். ஏய், எங்க ஓடுற? நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஏண்டா, ஏதோ பயம் இல்லைன்னு சொன்ன, இப்ப உயிர் மேல இருக்கிற பயத்தை பாத்தியா? எப்படி நடுங்குறா பாரு. ஒரு கொலகாரனை காப்பாத்துறதுக்காக உன்ன மாதிரி ஒரு வக்கீல் வரும்போது, நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறம் என்னை காப்பாத்த ஒரு வக்கீல் வராமலா போயிடுவாங்க? இல்ல, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். நீ என்ன கெஞ்சினாலும் என் கையால தான் உனக்கு சாவு. சிஸ்டர், பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல மேடம், மருந்து போட்டிருக்கேன், ஒரு 2-3 days சரியாயிடும். ஜாக்கிரதையா இருங்க மேடம். நல்ல வேலை கத்தி ரொம்ப ஆழமா இறங்கியிருந்தா என்ன ஆகுறது? கையை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. சரிங்க ஓகே. மலர், இந்த அந்த தண்ணிய குடி. நீ எதுக்காக மலர் குறுக்க வந்த? இல்ல யமுனா, நான் குறுக்க வரலன்னா அந்த வெட்டு உனக்கு விழுந்திருக்கும். எனக்காக போராடிட்டு இருக்கிற உனக்கு ஒண்ணுனா நான் விட்டுருவேனா சொல்லு. ஏய், அதுக்கு உனக்கு என்ன வேணாலும் ஆகலாமா? வலி ஒண்ணுதானே மலர். பரவாயில்ல விடு யமுனா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, எனக்கு அதுவே பெரிய திருப்தி தான். என்ன யமுனா அப்படி பாக்குற? எனக்காக உதவி பண்ண வந்தேன்னுதானே உன்னை அவங்க கொலை பண்ண வந்தாங்க? அப்படி அவங்களால உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த குற்ற உணர்ச்சியே கொஞ்சம் கூட என்ன நிம்மதியா இருக்க விடாது.